மீண்டும் வரிசை யுகம். அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நான் ஓயா கோர விபத்து சாரதி தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு மேலும் பொருளாதார தடைகள். கனடா முன்னெடுக்கும் நடவடிக்கை. மின்சார கட்டணத்தை அதிகரிக்காவிட்டால் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் அபாயம் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சமீபத்தில் கட்டண திருத்தம் செய்யப்பட்ட பிறகும் இலங்கை மின்சார சபைக்கு மாதாந்தம் சுமார் 35 பில்லியன் ரூபாய் மாத்திரமே கிடைக்கிறது. ஜனவரி மாதத்தில் மட்டும் மின்சார விநியோகத்திற்காக நிலக்கரிக்கு 37.45 பில்லியன் ரூபாய் தேவைப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு முன்னதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு செப்டம்பர் வரை நிலக்கரி ஏற்றுமதி செய்ய முடியாது. மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உயர்தர பரீட்சைகளின் போது தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மேலதிகமாக 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் தேவைப்படுகிறது என மின்சார சபைக்கு அறிவித்துள்ளதுடன், தற்பொழுது அதனை வழங்க முடியாது. கட்டண திருத்தம் என்பது அரசாங்கமோ அமைச்சரோ எடுக்கக்கூடிய கடினமான முடிவாகும். நாங்கள் தேர்தலை சந்திக்கும் நேரத்தில் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில் கட்டாயமாக நிலவும் என்று இதன்போது அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாளை ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு மேலதிகமாக மேலும் 10 நிமிட நேரத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்டுரை வினாத்தாள்களுக்கான 3 மணித்தியால கால அவகாசம் வழங்கப்பட்டதன் பின்னர் மேலதிகமாக 10 நிமிடங்களை மாணவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். நுவர்லியா நானோயா பகுதியில் ஏற்பட்ட கோர விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பேருந்தின் சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று மதியம் நுவர்லியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுவரலியா நானோயா ரதெல்ல குறுக்கு வீதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருந்தனர். விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் 62 வயதுடைய பேருந்தின் சாரதியை நேற்று கைது செய்திருந்தனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 2 ராணுவ அதிகாரிகள் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க G7 நாடுகளை ஊக்குவிக்கும் வகையிலான கனடா செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஜனவரி 10ஆம் தேதியன்று இந்த 4 பேர் மீதும் கனடா தடைகளை விதித்தது. 1983ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலான மொத்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜொலி கூறியதாவது, இந்த தடையை G7 நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அண்மை நாட்களில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகிய இருவர் மீதும் சர்வதேச தடைகள் அதிகமாக அமுல்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் வரிசை யுகம். அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நான் ஓயா கோர விபத்து சாரதி தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு மேலும் பொருளாதார தடைகள். கனடா முன்னெடுக்கும் நடவடிக்கை.